ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்கண்ணா? இங்கே நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து மாடிக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து லீவுன்னு வேறு சொல்லிட்டாங்களா, அதனால் வந்துட்டு புது புது செடியெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் செம்பருத்தி செடியெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்துட்டு எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த சேனல் நீங்கள் வந்து புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே வந்துட்டு என்ட்ரி ஆகிட்டு உள்ள இது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இதை காமிச்சேன் வந்துட்டு செம்பருத்தி செடி நான் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தொட்டியில் வந்து வச்சுருக்கேன். ஏன் வந்து நீங்கள் வந்து செம்பருத்தி செடி வந்து எப்படி வாங்குற போதே இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய சைஸில் தொட்டி வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பாடோ இல்லை சின்ன தொட்டியோ எதுலேயோ ஒன்று வச்சாலும் அது வேர் பிடிக்காது. இந்த மாதிரி வச்சால் தான் உங்களுக்கு வந்து வேர் நல்லா வந்து பிடிச்சி வரும். ஏன்னா மரமானிக்கு வரும், உங்களுக்கு இது சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா கேன் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கேன் வாட்டர் கேன். ஆனால் கேன் யூஸ் பண்ணும்போது உள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு பெயிண்ட் கோட்டிங் அடித்தது நல்லது, இல்லைனா வந்து பாசனம் பிடிச்சிடும். கேன் அந்த பெரிய வாட்டர் கேன்லாம் கொண்டு வருவாங்கலாம் வந்தது. நீங்கள் இது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் தான், ஃபஸ்ட்டு அந்த அந்த வச்சுருக்கேன் பாருங்கள், அது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து நல்லா பெருசாக நீங்கள் வச்சுருக்கணும். அது சின்னதாக தான் இருக்குது, நீங்கள் வந்து பெருசாக வச்சுருந்தீங்கன்னா சும்மா. இது வந்து இன்றைக்கி தான் நட்டேன். வந்து தண்டங்கீரை இது வந்துட்டு நட்டு வச்சுருக்கேன், அது போக மிச்சம் இடம் இல்லைங்கிறனால அப்படி வச்சுருக்கேன். அடுத்து இந்த செடி, இந்த செடி வந்து எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். நான் வீடியோலாம் எடுத்து வச்சுட்டேன், எந்த மாதிரி சொல்யூஷன்லாம் அதுக்கு பண்ணுறது. நம்ம இந்த இலையெல்லாம் போய் புது லீவ்ஸ்லாம் இப்போ வந்து தலையை இப்போ துளிர் விட்டுருக்கேன். அதுதான் அந்த அன்னைக்கு இருந்த மொட்டை தான் இப்போ வந்துட்டு பூத்துட்ருக்கு. இது வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தனால போகிற டைம் இல்லை. சரி, நம்ம முதல் காமிச்சிட்டா அடுத்த வீடியோ அதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அடுத்து செம்பருத்தி செடி வாங்குறம்போது நல்லா தலையறதாக வந்து பார்த்து வாங்குங்க. நான் எல்லாம் கம்மியாக இருக்கிறதா தான் எடுத்திருக்கேன். வாங்கின உடனே வந்துட்டு நான் வேப்பெண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே வந்து நிறைய பூச்சிகள் இருந்தாலும் அப்படி இங்கே வந்து நம்ம எல்லா செடிக்கும் வந்துடும். அது செம்பருத்தியில் மெயினாக அஸ்வினி வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம வந்துட்டு வேப்பெண்ணெய் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இன்றைக்கி தாங்க புதினா வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு வந்து எடுத்தேன். ஏற்கனவே ஒரு தாட்டி எடுத்து இந்த தாட்டி புதினா பூரா கட் பண்ணி விட்டு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது புதினா, அது எலுமிச்சங்கன்னு தான் நினச்சேன், ஆனால் எலுமிச்சங்கன்னே இல்லை. பார்க்க அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு நடுவில் இந்த மாதிரி வச்சுருது. கீழே வந்துட்டு நம்ம ஒரு 6 வயசு அதை அப்படியே ஒரு 3 கல் வச்சு அது மேலே சிப்பி வச்சு இந்த மாதிரி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் வந்து இது வச்சுருக்கேன் தண்டங்கீரை சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி ஒரு தொட்டியில் வந்து வச்சுருக்கேன். கத்தால தான் காமிக்கணும்னு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, கத்தால வந்து இளவரி தண்ணி தான். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கன்று வந்து முளைச்சிருக்கு, நீங்கள் பாருங்கள் இங்கே தான் கண்ணந்திருக்கு. இங்கே ஒரு செடியை பிடிங்கிட்டே இந்த மூணையும் பிடுங்கணும் பாருங்கள், எவ்வளோ மொட்டு வந்துருச்சு பார்த்திங்களா. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்துடும். இந்த மாதிரி பார்த்தோம் இருக்க இருக்க ரொம்ப உடஞ்சிட்டே வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, அவ்வளோ இதாக இருந்து நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு இது வந்தபோது. எனக்கு கருப்புரவள்ளி பாருங்கள், இந்த செடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து துளிர் விட்டு தலையுதுன்னு. இங்கே பாருங்கள் இது ரோஸு பாருங்கள், இது வந்துட்டு நான் கீழே வச்சுருந்தேன், இதையும் நான் வந்துட்டு மாடி கொண்டு வந்துட்டேன். இங்கே தான் பாருங்கள் இந்த செடிக்கு வந்து திருப்பியும் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே நான் இன்றைக்கி வந்து வேப்பெண்ணெய் வாங்கி ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இந்த இடம் இவ்வளோ கசகசன் இருந்துச்சு, வந்துச்சு ஒட்டி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன். இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருந்தது. இந்த கீரை வந்து கொடியாட்ட போகும், அதனால் இந்த சென்டரில் வச்சுட்டேன். இதை வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி கீரை பாருங்கள், புதினா எங்கே வந்துருச்சு பாருங்கள், தக்காளி கீரை. ஆனால் இந்த புதினா வந்து அவ்வளோவா வந்துட்டு வர மாட்டேங்க, தண்ணி இதுக்கு தான் நான் அதிகமாக ஊற்றுறேன். மிளகு தக்காளி பாருங்கள் நிறையா வந்து பழம் இருக்குது குட்டி குட்டியாக. அப்போ வந்துட்டு நம்ம வந்து வேப்பெண்ணெய் வந்து வாரத்துக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணிடலாம். நான் அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் இனிமேல் சொல்லணும், இனிமேல் அப்லோட் பண்ணணும். அப்புறம் வேப்பெண்ணெய் கூட வச்சுருக்கேன், எப்படியும் நான் தொலைச்சி விட்டேன். இங்கே எல்லாத்தையும் வச்சுக்கிறது பக்கெட்டு காரக்கந்து, ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறனால வேகமாக காலையில் வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வச்சுட்டுவேன். சிசர் இல்லைனா அதை வச்சு பூ கட் பண்ணிக்கிறேன், ஹாஸ்டல் அப்படின்ட்டு எல்லாமே இருக்கும். இன்றைக்கி வாங்கிட்ட உடனே சரி இதை எங்கே இங்கே வச்சிடலாம் அப்படின்னா, ஏன்னா நுழையிற போது வந்து இருக்கட்டும், அங்கேயெல்லாம் வச்சுட்டோம்னா பூச்சி வந்துடுச்சுன்னா சமாளிக்க முடியாது, சரி தனியாக வச்சிடலாம்னு வச்சுட்டேன். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு தலைய ஆரம்பிச்சிருச்சு. நான் தண்ணி ஊற்றிட்டே இருக்கோம், நல்லா வந்து தலைய ஆரம்பிச்சிருச்சு செடி. பூ பூக்கிறதே எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. ஒரு தாட்டி வந்த புதுசாக இருந்த மட்டிலேருந்து பூத்தது, இப்போ தான் வந்துட்டு இதாகுது, ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. அதுவும்
இந்த செட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தலையுதுன்னு போன வீடியோவில் முந்தைய வீடியோலலாம் போய் பார்த்தீங்கன்னா தலைஞ்சிருக்கவே தலைஞ்சிருக்காது. இதுவும் சரி இந்த செடியும் சரி, இந்த செடி வந்துட்டு தலைஞ்சிட்டு தான் இருக்குது. நல்லா வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து மூணு நாலஞ்சு மட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட காமிக்கணும் மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சிலைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு பேர் திருநீற்று பச்சிலைனே தெரியும். பார்க்க தூரத்துலேருந்து பார்க்க அழகாக இருக்குல்ல, அதை மேலே விளையாடுக்கிறது. இது பாருங்களேன், டேபிள் ரோஸ் வந்துட்டு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. வந்துட்டு நம்ம வச்சுருந்தோம்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. புளிய மரம், புளிய மரம் ரெண்டுமே ரெண்டு வரையும் வந்துருச்சு. வந்துருச்சு இந்த ஓரளவு ஹைட்டு வந்துருச்சுன்னா இதை வந்துட்டு தோட்டத்தில் வச்சிடலாம். இது பாருங்கள், இங்கேயும் வந்துட்டு ஒரு புளிய மரம் ஒன்று இருக்குது. நான் வந்துட்டு இந்த புளிய மரத்துலேருந்து வேதை பூரா எடுத்து இந்த மாதிரி வந்து வச்சிருது. இன்னுமே நான் அந்த டேபிள் ரோஸை கூட எடுத்துகிட்டு அந்த அதில் வச்சுட்டு இதுலேயும் ஒரு புளிய மரம் வச்சிடலாம் தான் இருக்கேன். இது வந்து போதும், இது புளிய மரத்துக்கு அளவாக இருக்கேன். கருப்பு கலர் கவரில் தான் அவங்களே வந்து வச்சுருப்பாங்க, சின்ன கவரு. நர்சரிலாம் பார்த்தா தெரியும் இந்த கவருக்கு இது நல்லாவும் அகலமாகவும் இருக்குது. அப்படியே ஓரத்தை அப்படியே எடுத்தோம்னா அப்படியே மண்ணோடு வந்துடும், நல்லா இருந்தது. அதனால தான் சரின்ட்டு அப்படியே இதிலே வச்சுட்டேன். இது வந்து இனிமேல் தான் எப்படி வரும்னு தெரியும், நல்லா பெருசாக விரியுமா இல்லை இதுதான் நின்றுது இன்னும் தெரியல. ஆனால் நிறைய மட்டும் இருக்குது. இது வந்துட்டு நாளைக்குள்ளே வந்துட்டு இந்த மட்டும்லாம் வெளில வந்துடும், நல்லா வந்து பெருசாகிடுச்சு. இதுவும் கீழே வந்து அந்த ப்ரோட்டன்ஸ் வந்து நான் வச்சுட்டேன் ஏற்கனவே, ஒரு ரெண்டு ப்ரோட்டன்ஸுமே, அதாவது மணி ஃப்ளான்ட்டு, மணி ஃப்ளான்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். மணி ஃப்ளான்ட்டை ஒரு ப்ரோட்டன்ஸ் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்டு, அதை வந்து கீழே வச்சுட்டேன். மேலே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு அஞ்சு அங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். தொட்டி வந்து நிறைய ஆயிடுச்சு, இங்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்ட்டு. இப்போ தண்ணி தொலைச்சினாலும் அங்கே பாருங்க, தண்ணி தொலைக்கிறபோது தொட்டிக்கு மட்டும் தொலைக்காமல் செடிக்கும் மேலேயும் தொலைச்சி விடணுங்கிறக்காக பூரா தொலைச்சி விட்டேன். இப்போ தான் க்ளீன் பண்ணேன், பூரா கூட்டி கிட்டி விட்டு நான் க்ளீன் பண்ணேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆட்டுப்புழுக்கை நம்ம போட்டிருக்கோம்ல, அது வந்துட்டு ஒரு ஒரு மாதம் இருந்ததுக்கப்புறம் அதை எடுத்துருங்க அந்த ஆட்டுப்புழுக்கை, இல்லைன்னா அதிலே இருந்து நிறைய பூச்சி உருவாகிட்டே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சபட்சம் எல்லாத்துலேயுமே நான் வந்துட்டு ஆட்டுப்புழுக்கை போட்டது அதிகபட்சம் எடுத்து இந்த மாதிரி உள்ள வச்சுருவேன். அப்புறம் அதை காய வச்சு கூட நம்ம நுணுக்கி கூட மண்ணோட மண்ணாக கூட நான் தோண்டி விட்டு கலக்கிக்கலாம். இந்த செடியும் இந்த செடியும் நான் வந்து இன்னைக்கு தான் வச்சேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா தலைய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு, அதனால தான் வச்சேன். இந்த ரெண்டு ரோஸுமே வந்துட்டு ஒரு குச்சி வந்து சப்போர்ட் ஊனி விடணும், ஏன்னா ரெண்டுமே பன்னீர் ரோஸு. இது வந்து நம்ம நார்மல் ரோஸ் மாதிரியே வந்து பன்னீர் ரோஸு நார்மல் ரோஸ் எப்படி வரையுதோ அதே மாதிரி இருக்கும். இது வந்துட்டு தாமரை மாதிரி இருக்கும், கீழேயும் இதழ் இருக்கும், மேலேயும் பார்த்து இதழ் இருக்கும். ஒரு தாட்டி வந்துருந்துச்சு, நான் ஃபோட்டோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஆனால் இப்போ ஓரளவு என்னோடது வந்து தலைய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே கிளைமேட்டும் காலையிலேருந்து அவ்வளோவாலாம் வெயிலே அடிக்கலை, அதனால் நல்லா வந்துட்டு இதாக இருந்துச்சு. இன்னுமே வந்துட்டு நான் சரியாக வந்துட்டு வைக்கணும். தொட்டியெல்லாம் வந்துட்டு கசாமசான் வச்சாச்சு, சரியாமல் அது பண்ணுறோமேனு சொல்லிட்டு இந்த தொட்டி இந்த ரெண்டு தொட்டியுமே வந்துட்டு இது வைக்கணும். இது இங்கே மேக்ஸிமம் வச்சது காலையில் லைட்டாக வெயில் அடித்தாலும் அப்படியே இது நிழல் வந்து அது வரைக்கும் வந்துடும்ன்ற காத்தான் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து தொட்டியில் வச்சுருக்கேன் எனக்கு வரலை அப்படின்னா நீங்கள் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணலாம். இங்கே பாருங்களேன் எத்தனை முட்டை விட்டுருக்குன்னு பாருங்கள். இதில் முட்டை இதே மாதிரி ஒரு நீங்கள் சொல்ல மாதிரி ஹோல்ஸ் போட்டு இந்த கூட இந்த மாதிரி இனிமேல் நீங்கள் வச்சுக்கலாம். இதை தனி ஊற்றுனீங்கன்னா நான் காலையிலே வந்துட்டு முதல் வந்துட்டு ஊற்றிட்டு இதே மாதிரி ரெண்டு மூணு வச்சுட்டு போயிடுவேன். சுற்றி வச்சுட்டு போட்டு ஊற்றிட்டு போயிடுவேன். அது ஈவினிங் வரைக்கும் அது ஒவ்வொரு சொட்டா இதில் தான் நாலு ஹோல் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சொட்டா அவ்வளோ போது அந்த ஒரு இடத்துல மட்டும் நாலு சொட்டு இதில் இருக்குது, மித்தலையில் ஒவ்வொன்று தான் மெது மெதுவாக வந்துட்டு உனக்கு இதாகும். கற்பூரம் வழி பாருங்கள், வெட்டி விட வந்துக்கிட்டே இருக்குது. இலை யாராவது கேட்டால் நானும் வந்து பறித்து தந்துடுறது, இருந்தாலும் அது பறித்தாதாங்க ஓவர் அவ்வளவு. பாருங்கள் எப்படி போயிடுச்சுன்னு, தண்ணியே நான் அவ்வளோவா ஊற்றுறதே இல்லை அந்த செடிக்கு. எங்கள் தண்ணி ஊற்றுறக்கு எங்கிட்டு போய் ஊற்றுறேன்னு சரி, மேலே ஊற்றுனா இப்படியும் பாருங்கள் இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துருச்சுன்னு. வெட்டி விட்டால் தான் எச்சா வருதுன்னு வெட்டாமே விட்டுட்டேன். இதை வந்து வெட்டி வச்சாலே வந்துடும், நான் பதியும் போட்டேன். அது வந்துட்டு சரி அவ்வளோவா வரலை, சரி இதுலேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. இலையும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப காய்ஞ்சதுக்கப்புறம் வெட்டிக்கலாம், இல்லைன்னா இதில் வந்து தண்டு வந்து இதாகிடும். அதனால் இலையை வந்து மேக்ஸிமம் நீங்கள் வெட்டாதீங்க. தளைஞ்ச அந்த இலை நல்லா வந்ததுக்கப்புறம் இலையை பூரா வெட்டுங்க. ரொம்ப நேரம் போயிடுச்சு வீடியோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், போதும். வந்துட்டு இந்த மாதிரி செடிக்கு வந்துட்டு என்ன பண்ணலான்னு தொழில் வளர்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அடுத்த வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு நான் வந்து தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
இந்த சேனல் நீங்கள் வந்துட்டு புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.